எரிபொருள் விநியோகத்தில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம். கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு தேசிய பட்டியல் ஆசனம் ஒன்றை வழங்க முடிவு. மஹிந்தவின் அதிரடி மாற்றம், குழப்பத்தில் கொழும்பு அரசியல். பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. பல்கலைக்கு தெரிவான மாணவர்களுக்கு விடுக்கப்பட்ட விசேட அறிவித்தல். எரிபொருள் விநியோகத்தை மேலும் டிஜிட்டல் மயப்படுத்துவது தொடர்பில் மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் கூடுதல் கவனம் செலுத்தியுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் இலங்கை பெட்ரோலிய களஞ்சியசாலை அதிகாரிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது இந்த விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. தேசிய எரிபொருள் விநியோக அனுமதி பத்திரத்தின் பாவனை, எண்ணெய் சுத்திகரித்தல் மற்றும் எண்ணெய் விநியோகம் தொடர்பிலும் இந்த பேச்சுவார்த்தையில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டது. இந்த மாதம் மற்றும் அடுத்த மாதத்திற்கான எரிபொருள் தேவையின் அடிப்படையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றதாக அமைச்சர் கஞ்சன விஜயசகர தெரிவித்துள்ளார். தற்போது அமலில் உள்ள கியூஆர் நடைமுறையின் சாதகமான நிலைப்பாட்டை அடுத்து அதனை மேலும் நவீனப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷே அரசியலில் தொடர தீர்மானித்தால் அவருக்கு ஸ்ரீலங்கா பொதுச்சின பெருமுனவின் தேசிய பட்டியல் ஆசனம் ஒன்று வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜூலை மாதம் பதவியிலிருந்து விலகிய கோட்டாபய ராஜபக்ஷே அரசியலில் தொடரும் எண்ணம் எதையும் இதுவரை தெரிவிக்கவில்லை. ஸ்ரீலங்கா பொதுச்சின பெருமுனவின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் சீதா அரம்பே போல முன்னாள் ஜனாதிபதிக்கு தனது ஆசனத்தை வழங்க தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார். எனினும் இந்த விவகாரம் இன்னும் முறையாக விவாதிக்கப்பட என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதியை நேற்று சந்தித்த பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷே அரசியலில் தனது எதிர்காலம் தொடர்பில் எதுவும் பேசவில்லை என தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷே கடந்த ஜூலை மாதம் இலங்கையிலிருந்து வெளியேறிய நிலையில் கடந்த 3 அதிகாலை நாடு திரும்பியுள்ளார். கொழும்பில் ஆயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஒன்று கூடி ஜனாதிபதி மாளிகையை முற்றுகையிட்டதை அடுத்து கோட்டாபய ராஜபக்ஷே ஜூலை மாதம் தனது பதவியை ராஜினாமா செய்தார். எவ்வாறாயினும் நாடு திரும்பிய முன்னாள் ஜனாதிபதியை வரவேற்பதற்காக அமைச்சரவை அமைச்சர்கள் உட்பட ஸ்ரீலங்கா பொதுச்சின பெருமினவின் உறுப்பினர்கள் பலர் விமான நிலையத்திற்கு வந்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தங்காளை நகலோகமுவ புகையிருந்த நிலையம் இன்று விவசாய வனஜீவராசிகள் மற்றும் வனப்பாதுகாப்பு அமைச்சர் மஹிந்த அமரவீர தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. மஹிந்த அமரவீர போக்குவரத்து அமைச்சராக இருந்த காலத்தில் இந்த நிலையத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. அதேவழி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உப தலைவருமான மஹிந்த அமரவீர என்பதுடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அண்மை அரசியல் அமைப்பு திருத்தம் தொடர்பில் ஊடகங்களுக்கு முன் விமர்சன கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இவ்வாறானதொரு நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர்கள் பலர் ஐக்கிய தேசிய கட்சியில் அங்கம் வகிக்கப் போவதாகவும் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் தங்காளி நகலோகமுவ புகையிருந்த நிலையத்தின் திறப்பு விழா நிகழ்வில் அமைச்சர் மஹிந்த அமரவீர பச்சை கொடி காட்டி திறப்பு விழாவை ஆரம்பித்து வைத்துள்ளார். இதேவழி மஹிந்த அமரவீர பச்சைக்கொடியை காட்டிய சம்பவம் எதிர்வரும் நாட்களில் அவர் ஐக்கிய தேசிய கட்சி பக்கம் சாய்வதற்கான அறிகுறியாக இருக்குமோ என அரசியல் அவதானிகள் தெரிவித்தனர். 2022 ஆண்டுக்கான 2வது தவணை கல்வி நடவடிக்கைகள் செப்டம்பர் மாதம் 13 ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. 2022 ஆண்டுக்கான 1 தவணை கல்வி நடவடிக்கைகள் செப்டம்பர் மாதம் 7 நிறைவடைய உள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதேவழி தேசிய பாடசாலைகளில் இடைநிலை வகுப்புகளுக்கு மாணவர்கள் அனுமதிப்பதற்கான விண்ணப்பங்கள் செப்டம்பர் மாதம் 2வது பின்னர் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள மேன்முறையீடுகள் மற்றும் விண்ணப்பங்கள் தொடர்பான விடயங்கள் பாடசாலைகளில் உள்ள வெற்றிடங்கள் மற்றும் விண்ணப்பதாரிகளின் கோரிக்கைகளுக்கமைய பரிசீலனை செய்து அதற்கான தீர்மானங்கள் எதிர்வரும் காலங்களில் அறிவிக்கப்படும் என்றும் கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. 2021-2022 கல்வியாண்டுக்கான பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்படவுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 23 வரையில் இதற்கான விண்ணப்பிக்க முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2021-2022 கல்வியாண்டிற்கான 42,519 மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதியை பெற்றுள்ளனர். பல்கலைக்கழக பிரவேசத்திற்கான பல்கலைக்கழக மானியங்கள் ஆணை
ஆணைக்குழு வெளியிட்டுள்ள மாணவர் கைநூல் தற்போது நூல் விற்பனை நிலையங்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன. தெரிவு செய்யப்பட்ட விற்பனை முகவர்களின் பெயர் பட்டியல் மும்மொழிகளிலும் இன்றைய பத்திரிகைகளில் பிரசுரிக்கப்பட்டுள்ளன. இதற்காக பல்கலைக்கழக இணையதளத்தை பயன்படுத்த முடியும். ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமாயின் 1919 என்ற இலக்கத்தினூடாக அரசாங்க தகவல் திணைக்களத்துடன் தொடர்பினை ஏற்படுத்த முடியும் என்று இந்த அதிகாரிகளுக்கு இது தொடர்பில் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விநியோகத்தில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம். கோட்டாபய ராஜபக்சவிற்கு தேசிய பட்டியல் ஆசனம் ஒன்றை வழங்க முடிவு. மஹிந்தவின் அதிரடி மாற்றம், குழப்பத்தில் கொழும்பு அரசியல். பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. பல்கலைக்கு தெரிவான மாணவர்களுக்கு விடுக்கப்பட்ட விசேட அறிவித்தல்.